ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் ஈஸி கார்டனிங் தமிழ் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்னி நர்சரியிலிருந்து எப்படி ஒரு ரோஸ் பிளான் செலக்ட் பண்ணி வாங்குறது வாங்குறதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புதுசாக ரோஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் ரோஸஸ் வாங்கக்குள்ளே கவனிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விடயம் என்ன ரோஸ் பிளான்ட் சைஸில் கொஞ்சம் பெரிசாயிக்கணும் அப்போ தான் அது மெச்சூரான பிளான்ஸ் மெச்சூரான பிளான்ட்ஸில் கீழே அதோட வேர் ரூட்டிங் சிஸ்டம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது பார்க்க வேண்டியது டைபெக் என்றால் தண்டோட மேலேருந்து கீழ் வரைக்கும் காஞ்சி வரும் அப்படி இருக்காமல் பார்த்து வாங்குங்க மூணாவது விஷயம் த்ரிப்ஸ் அட்டைக் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது த்ரிப்ஸ் அட்டைக் பண்ண ஒரு பிளான்ட் தான் த்ரிசுங்கிறது ஒரு வகையான பூச்சியால் வரக்கூடிய நோய் இது உங்களோட மிளகாய் செடிக்கு வரும் உங்களுடைய ரோஜா செடிகளுக்கு வரும் இந்த த்ரிப்ஸ் அட்டைக் வந்துச்சுன்னா உங்களோட தாவரங்களோட இலைகள் சுருங்கி காணப்படும் பூக்கள மொட்டுக்கள் இந்த வீடியோ ஃபோட்டோவில் வைக்கிற மாதிரி கருகி காணப்படும் கூடவே அந்த இலைகளில் வெள்ள வெள்ள கோடு கோடு மாதிரி காணப்படும் வந்த மொட்டுக்கள் விரிகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படியே அது விரிஞ்சாலும் இப்படி அலங்கோலமான பூக்களாக காணப்படும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் க்ரோசஸ் வாங்கும் போது அதோட பூக்களில் இப்படி சைட்டில் கருகி இலைகள் சுருண்டு இப்படிலாம் இருந்தால் அதை நீங்கள் வாங்காதீங்க மூணாவது விடயம் ஸ்கேல்ஸ்ங்கிறோர் நோய் செதில் நோயின்னு சொல்லுவாங்க இது நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருப்பீங்க இது ரெண்டு கலர்லேயும் வரும் ஒயிட்லேயும் வரும் பிளாக்லேயும் வரும் உங்களோட நகத்தை வச்சு சுரண்டி பார்த்தீங்கண்டா அந்த தண்டோட அந்த ஸ்கேல்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக ஒட்டிகிட்ருக்கும் ஸோ இந்த அறிகுறியெல்லாம் இல்லாத மாதிரி நீங்கள் ரோசஸ்ஸை செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட ரோசஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வளரும் அதுக்காக இந்த டிசீஸில் இருந்தால் அந்த பிளான் நல்லா வராதாண்ட் இல்லை அதை க்யூர் பண்ணலாம் அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு ஆனாலும் நீங்கள் புதுசாக ரோசஸ் வாங்கும்போது இப்படியான பிரச்சனைகளாக இல்லாத ரோசஸ் செலக்ட் பண்ணீங்கண்டா உங்களோட ரோஸ் பிளான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் நர்சரியில் ஃப்ளவரிங் பிளான்ஸுக்கு கொடுக்குற ஃபர்டிலைசர்ஸோ ஃபங்கிசைடோ பெஸ்டிசைடோ ஃபர்டிலைசர்னா பூக்கிறதுக்கு தேவையான உரம் வளர்கிறதுக்கு தேவையான உரம் ரெண்டுமே அதுக்குள்ளே வரும் ஃபங்கிசைடுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் பராமரிக்கிறதுக்கான உரங்கள் அடுத்தது பெஸ்டிசைட் பெஸ்டிசைடுனா சின்ன சின்ன பூச்சிகள் புழுக்கள் இப்படியானவை வராமல் தடுக்கக்கூடிய மருந்துகள் பெஸ்டிசைடில் வரும் நர்சரி வச்சிருக்கிறவங்க இதையெல்லாம் நல்ல ஹெவி டோஸில் கொடுக்குறதால அந்த பிளான்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படி கொடுத்தும் அவங்க வச்சிருக்கிற பிளான்ஸுக்கு இந்த எல்லாம் இருந்துச்சுண்டா அந்த பிளான்ட் வந்து நோய் எதிர்ப்புத்தன்மை இல்லாத பிளான்ட் அந்த பிளான்ட்டை நீங்கள் வாங்கி கொண்டு வந்து வச்சிங்கண்டா அதற்காக நீங்கள் ரொம்ப மினக்கடை வேண்டியிருக்கும் அதோடய நோயை போக்குறதுக்கு அது அடிக்கடி இந்த நோய் வாய்ப்படும் ஸோ நீங்கள் கேர் பண்ணுறது அதிகமாக இருக்கும் அதோட பூ நல்லா இருக்கு கலர் டிஃப்ரெண்டாக இருக்குது எனக்கிட்ட இல்லாத கலராயிருக்கு இப்படியான விஷயங்களெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு ரோஸ் ரோஸ் பிளான் செலக்ட் பண்ணி வாங்கினீங்க உங்களோட ரோஸ் வளர்ப்பு எக்ஸ்பீரியன்ஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கி அந்த பிளான் உங்களை விட்டு போகிறதுக்கும் ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஆல்ரெடி வாங்கி வளர்த்துட்டு இருக்கிற ரோசஸுக்கு இந்த டிசீஸெல்லாம் வந்தால் அது எப்படி க்யூர் பண்ணுறதுன்ட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் தனித்தனியாக பார்ப்போம் நான் ஸ்டார்ட்டில் தானே மெச்சூர் பிளான்ஸ் சரிக்கணும் மெச்சூர் பிளான்ட்ஸ்ண்டா நீங்கள் நர்சரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அங்கே பிளான்ட்ஸ் வந்து ஒவ்வொரு விலைக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரே சைஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் வேறு வேறு விலையில் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குறைஞ்சி விலையில் இருக்கிற பிளான்ட்ஸ் வந்து அப்போ தான் அந்த பதியம் போட்டு முளைச்சி ஒரு டூ மந்த்ஸ் அப்படி ஒரு சின்ன கேப்புக்குள்ளே இருக்கும் ஆனால் அந்த விலை கூடுன பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது பதியம் போட்டு கொஞ்சம் நாளாகி அது வளர்ந்து அது பூத்து அதை கட் பண்ணிவிட்டு திரும்பியும் வளர்ந்து பூத்து கட் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் நாளாகி ஒரு மெச்சூரிட்டியான பிளான்ட்ஸாக இருக்கும் இப்படியான பிளான்ட்ஸை நீங்கள் வாங்கி கொண்டு வந்து வளர்க்குறதால உங்களோட கார்டனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பிளான் வந்து உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் ரோசஸில் நிறைய ஸ்டெம் இருக்கிற மாதிரி வாங்குங்க ஸ்டெம்னா அது ஒரு தண்டு நிறைய தண்டுகள் வர மாதிரி வாங்குங்க ஏன் அப்படின்னா ரோசஸ் வந்து நர்சரியில் ஒருவிதமான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் வளர்ந்துருக்கும் அதை நீங்களோட வீட்டை கொண்டு வந்து போது அதே கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆகிருக்கலாம் வேறொரு கிளைமேட்டிக் கண்டிஷனாகவும் இருக்கலாம் அது வேறொரு கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு வந்துச்சா அது வந்து அந்த ஷோக்கில் அந்த வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அந்த ஷோக்கில் அந்த பிளான்ட் இருக்கக்குள்ளே அதுக்கு நிறைய டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பி அப்படி அதிகமாக வரக்கூடிய டிசீஸ் எதுன்னு பார்த்தோம்னா டைபெக் டைபெக்னா நான் முன்கூட்டியே சொன்னேன் அந்த தண்டோட மேல் நுனியிலேருந்து கீழ் நோக்கி அப்படியே காஞ்சிட்டு வரும் டைம் போக போக நாள் போக போக அதை காஞ்சிட்டு வர அளவு கூடுதலாக இருக்கும் அந்த காஞ்சி வர இடத்துலேருந்து ஒரு த்ரீ இன்ச் கீழே நீங்கள் கட் பண்ணி விட்டீங்கண்டா ஷார்ப்பாக ஃபோர்ட்டி ஃபைவ் ஏங்கிளில் கட் பண்ணி விட்டீங்கண்டா அந்த டைபேக் வந்து திரும்ப வராமல் இருக்கும் பட் சில டைமில் நீங்கள் கட் பண்ணது சரியில்லை அதாவது அந்த ஃபோர்ட்டி ஃபைவ் ஏங்கிளில் கட் பண்ணலை இல்லாட்டி அந்த பிளான்ட்டால் அதை கொண்டு வந்து பிளான் பண்ண ஷோக்கை தாங்க முடியலை இப்படியான சந்தர்ப்பங்கள்ல டைபேக் திரும்ப திரும்ப அதே ஸ்டெமில் வரும் ஸோ அப்படி கட்டுப்படுத்த முடியாத டைபக்கால் அந்த ஸ்டெம் முழுமையாக இழக்க வேண்டி ஏற்படும் நிறைய ஸ்டெம் ஒரு நாலு அஞ்சு ஸ்டெம் உள்ள மாதிரி ஒரு தாவரத்தை வாங்கி கொண்டு வந்து நாட்டினீங்க ஒரு ஸ்டெம் டைபேக்கில் போனாலோ இல்லை ரெண்டு ஸ்டெம் டைபேக்கில் போனாலோ மற்ற ஸ்டெம் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களோட பிளான் வந்து உங்கள்கிட்ட சர்வே பண்ணிட்டு இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெம் உள்ள தாவரம் வாங்கினீங்கன்னா அது மேலேருந்து கீழே காஞ்சி அப்படியே காஞ்சி 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 அந்த பிளான்ட்டோட பட் யூனியனையோ அல்லது வேறையோ டச் பண்ணிச்சேனா அந்த பிளான் இனிமே உங்களுக்கு திரும்ப வளராது அதை நீங்கள் பிடிங்கி போட்டுட்டு வேற பிளான் நாட்ட வேண்டியது தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் சொன்னது அவ்வளவுமே பேசிக்கான விடயங்கள் இந்த அத்தனை விடயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு செடி வாங்குனீங்கன்னா அது நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை விடையும் நிறைய விடயங்கள் சொல்கிறதுக்கு இறுக்கி ரோசஸை பற்றி அதை நம்ம ஒவ்வொன்ற ஒன்றா தனித்தனி வீடியோஸாக அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்களோட பிரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ